தமிழ்நாட்டில் எத்தனையோ ஹீரோயின்கள் இருந்தாலும் காந்த கண்ணழகி அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய நடிப்பாலும் சரி, முக பாவனையாலும் சரி, நடனத்தாலும் சரி, எல்லாரையுமே ஈர்த்த ஒரு நடிகை. 1980களிலிருந்து 1993 வரைக்கும் தமிழ் திரையுலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருந்த ஒரு நடிகை. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இப்படின்னு பல படங்களில் கதாநாயகியாக மட்டுமே நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஹீரோயின் யாருன்னு தானே யோசிக்கிறீங்க, வேறு யாரையும் சொல்லலை, நம்மளுடைய பானுப்ரியா அவர்களை தான் நான் சொல்கிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராஜமுந்திரியில் 1966 இவங்க பிறந்திருக்காங்க. ஜனவரி மந்த்து இளமை காலம் முதல்ல சென்னைக்கு அவங்க குடிபெயர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கை நிஷாந்தி, சாந்தி பிரியா என அறியப்பட்ட இவர் பல படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. நிஷாந்தி எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படம் மூலமாக பிரபலமானவர். நிஷாந்தி 2022 தொலைக்காட்சி தொடரான ஆரியமாலில் நடிச்சிருந்தாங்க. பானுப்ரியாவின் மற்றொரு தங்கையான ஜோதி பிரியாவும் தொலைக்காட்சிகளில் நடிச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய தொழில் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க திரையுலகத்துக்கு கிட்டத்தட்ட வந்து தெலுங்கில் 55 படங்கள் நடிச்சிருக்காங்க, தமிழில் 40 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க, 14 இந்தி திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி இவங்களுடைய வயசில் கிட்டத்தட்ட 17 வயசுலேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் தமிழ் திரைப்படம் வந்து மெல்ல பேசுங்கள் அப்படிங்கிற படம் தான். 1983 இது வந்திருக்கு. அதுக்கப்புறம் தெலுங்கில் வந்து இவருடைய முதல் படம் 1983 சித்தாரா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்கு. பரதநாட்டியம் ஆடுறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சிறந்து விளங்கிய ஒரு நடிகை அப்படின்னா அது இவங்க தான். பெரும்பாலான இவருடைய திரைப்படங்களில் நடனம் அப்படின்னாலே பின்னி பெடல் எடுத்துருவாங்கன்னே சொல்லலாம். இவருடைய நடிப்பு, நடனம் சக கலைஞர்கள் அனைவராலையுமே பாராட்டப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். தொலைக்காட்சி தொடர்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க சென்னையில் கண்களால் உணர்ச்சிகளை வெளிப்படுத்திய ஒரு சிறந்த நடிகை சென்னையில் இருக்காங்க அப்படின்னா அது நம்மளுடைய பானுப்ரியா அப்படிங்கிறது தான் எல்லா டைரக்டர்ஸுமே அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய விளம்பரங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அமெரிக்காவை சேர்ந்த விருது பெற்ற புகைப்பட கலைஞரும் பிரபல பரதநாட்டிய கலைஞருமான சுமதி கவுன்சிலின் மகனுமான ஆதர்ஷ் கௌசல் அப்படிங்கிறவங்களை பானுப்ரியா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. தற்போது சென்னையில் தான் இவங்க வசிச்சிட்ருக்காங்க. திரைப்படங்கள் எக்கச்சக்கமாக நடிச்சிருக்காங்க. அங்கே அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1983 மெல்ல பேசுங்கள் அப்படிங்கிறது சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் தென்றல் தொடாத மலர் அப்படிங்கிற படமும் செம்ம ஹிட். அதுக்கப்புறம் ஆர் ஆரோ அப்படிங்கிற ஒரு படம். இந்த படம்லாம் வந்து பாக்யராஜோட மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்த ஒரு படம். ஆர் ஆரோவில் ரொம்ப அழகாகவே நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பொண்டாட்டி சொன்னார் கேட்டுக்கணும், தளபதி, பங்காளி, நீங்கள் நல்லா இருக்கணும், கட்டளை, உழவன், ராஜதுரை, சக்கரவர்த்தி, ஆஹா, அன்னை, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, ஜோர், ஒரு பொண்ணு ஒரு பையன், என் பெயர் குமாரசாமி, தீக்குச்சி, பொல்லாதவன், செல்லமே, ஜெய், நைனா, தாலி காத்த காளியம்மன், ஆனந்த பூங்காற்றே, என்றென்றும் காதல், தலைமுறை, கோகுலம், முற்றுகை, மகராசன், அப்பப்பா, இப்படி எக்கச்சக்கமான படங்களில் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக இவங்களை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு நிறைய படங்கள் நடித்து நிறைய விஷயங்கள் பண்ணாலும், இவங்க வாங்கின நிறைய விருதுகள் நிறைய பேசினாலும், இப்போ இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குங்க. தன்னுடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க ரொம்பவே மனசு பாதிக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமாக நிறைய விஷயங்களை மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வாழ்க்கை பயணத்தில் நிறைய விஷயங்களை சின்ன சின்னதாக ஆரம்பித்து இப்போ பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் மறக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மன வியாதி இவங்களுக்கு வந்திருக்கு. இந்த மறக்கிற வியாதியை குணப்படுத்துறதுக்காக அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்ருக்காங்க. பட் அது எல்லாமே சரி பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஆழ்ந்த நிம்மதி கொடுக்குற அளவுக்கு இவங்களை தயார்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் முடியுங்கிறது தான் டாக்டர்ஸ் இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பட் இவங்களே இந்த பேட்டியில் சொல்லும் பொழுது, மறக்கிறது எனக்கு அதிகமாயிட்டிருக்கு, இது எனக்கு வரமா இல்லை சாபமானு தெரியல, என்னுடைய கணவருடைய இறப்புக்கு அப்புறம் தான் இந்த டிப்ரெஷன் எனக்கு ஆரம்பிச்சிருக்கு, அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு ரொம்பவே வெளிப்படையாக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது கேட்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பல படங்களில் எல்லாரையும் பேச வச்ச ஒரு நடிகை
ஒரு காந்த கண்ணழகினு பேரெடுத்த ஒரு நடிகையோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை மறக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கொடுமையான விஷயம். ஞாபகம் மறதி அப்படிங்கிறது சில விஷயங்களில் ரொம்ப நல்லது, ஆனால் அதுவே வாழ்க்கை முழுக்க தொடர்ந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இதை நினச்சாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.